ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான சங்கரா மீன் குழம்பு. அது எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூடவே 3 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 15-20 பல் பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் 10-20 சின்ன வெங்காயம், அதையும் நல்லா தோல் உரித்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் வந்து நல்லா வந்து ப்ரௌன் கலர், அது கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இது கூட வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்க போகிறோம். அப்போ தான் வந்து தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். கல்லுப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ இதை வந்து மூடிடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் புளியை வந்து தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம். இது பேஸ்ட் மாதிரி கரைக்க போகிறோம். அதனால் வந்து ஒரு பெரிய எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. புளியை வந்து ஒரு பவுலில் வச்சு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் 15 மினிட்ஸ் அதுக்கும் ஊறணும். அப்போ தான் வந்து நல்லா கரைக்க முடியும். இது வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ மூடியை வந்து திறந்து பார்க்கலாம். தக்காளி வதங்கிடுச்சாங்க. தக்காளி நல்லா வதங்கிடுது. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்க போகிறோம். மஞ்சள்தூள் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் அது கூட 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைக்கிறோம்ல மிளகாய்த்தூள், அதை வந்து சேர்க்க போகிறோம். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயோடு சேர்த்து இதையும் நல்லா கொஞ்சம் 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட வந்து இப்போ நம்ம கரைச்சி வச்சோம்ல புளி, அதையும் வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்து புளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். புளி பேஸ்ட், புளி தண்ணியை வந்து சேர்த்துக்க போகிறோம். வெறும் அந்த தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க, அந்த வேஸ்ட்லாம் வந்து சேர்த்துக்காதீங்க. தண்ணியை மட்டும் எவ்வளோ முடியுதோ அவ்வளோக்கு அந்த தண்ணியை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இப்போ வந்து குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணியை வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸை வந்து ஃபுல் ஸ்பீடில் வச்சு 15 நிமிஷம் வந்து கொதிக்க வைக்க போகிறோம். ஓப்பன்லேயே இருக்கட்டும், ஆனால் வந்து கேஸ் வந்து ஃபுல் ஸ்பீடில் இருக்கணும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதை வந்து ஸ்லோ பண்ணிடலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு மூடி 10 நிமிஷம் கொதிக்க வைக்கப்போகிறோம். நல்லா ஸ்லோ பண்ணிடுங்க. ஸ்லோ பண்ணிட்டு மூடிடுங்க. மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். இப்போ நல்லா குழம்பு வந்து கொதிச்சு வச்சு இது கூட வந்து கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம்.
கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காகவே ஆயிடுச்சு. இப்போ வந்து மீன் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா திக்காக ஆகணும். திக்காக ஆனதுக்கப்புறம் மீன் சேருங்க. அப்படி இல்லைன்னா வந்து தண்ணியாகும் போது மீன் சேர்த்து இன்னும் குழம்பு தண்ணியாகிடும். அதனால் வந்து திக்காக இருக்கும்போது மீன் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் குழம்பு வந்து நல்லாவே திக்காகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா திக்காகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மீனை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட சங்கரா மீனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதே சேர்த்துக்க போகிறோம். ஒரு ஒரு மீனாக சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா மீனும் சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா மூடி ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 to 10 minutes வரைக்கும் வச்சுருந்தா போதும். ரொம்ப நேரம் வச்சுக்காதீங்க, அப்போ வந்து மீன் வந்து கரைஞ்சி போயிடும். அப்புறம் மீன் குழம்புல மீனே இருக்காது. இப்போ மூடியாச்சு. மூடி ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே வச்சுருங்க. சிம்மில் வச்சுருங்க, ஸ்பீடாக இருக்காதீங்க, சிம்மில் வைங்க. இப்போ மூடி திறந்து பார்க்கலாம். இப்போ மூடி திறந்தாச்சு. மீனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான டேஸ்டியான சங்கரா மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.